क्वेश्चन नंबर थ्री, इस कॉस इनवर्स ऑफ माइनस एक्स इज इक्वल टू पाई माइनस कॉस इनवर्स ऑफ एक्स ट्रू, सो विच इज ईक्वल टू पाई माइनस कॉस इनवर्स ऑफ एक्स ट्रू वा அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ட்ரூனா வை இட் வாஸ் ட்ரூ, நாம ஜஸ்டிஃபை பண்ணணும். சரி, ஸோ அவங்க கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் ட்ரூ ஒன் நாம் செக் பண்ணணும். த ட்ரூ ஒன் செக் பண்ணுறதுக்கு லெட்டஸ் டேக் த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ வாஸ் ஒய். ஸோ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு இந்த ஒய் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். பிகாஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் நெகட்டிவில் இருக்குது, ஸோ அதை நான் பாசிட்டிவாக கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். நெக்ஸ்ட் இந்த ஒய்னு எடுத்ததை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பை மைனஸ் ஒய், ஒய் பாசிட்டிவாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஒய் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பாசிட்டிவாகும். நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன், காஸ் நாயிடுமா? காஸ் பை மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதை மட்டும் அப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு காஸ் பை மைனஸ் தீட்டா, பை மைனஸ் அப்படின்னு போடும்போது காஸ் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் மைனஸ் வருமா பாசிட்டிவ், பாசிட்டிவ் சைன் வருமா நெகட்டிவ் சைன் வருமானு தெரியும். ஸோ இதுதான் பை, ஏஎஸ்டிசி, இதுதான் பை, பை மைனஸ். ஸோ பை மைனஸ் மீன்ஸ் பைக்கு முன்னாடி. ஸோ செகண்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரனில் சைன் அண்ட் கொசிகன் ஆர் பாசிட்டிவ், ஸோ காஸ் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு இது நான் என்ன பண்ணுறேன், காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? இந்த மைனஸை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன், காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஏன்னா நான் ஒய்ன்னு தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், இங்கே எனக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு வரணும். அதனால நான் ஒய் இஸ் ஈக்குவல் டு எழுதுனா இதை எப்படி எழுதுவேன்? ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப், ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு மாறும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ். ஒய் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஸோ போத் ஆர் சேமா. ஹென்ஸ் பை ஒன் அண்ட் டூ வி கெட் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். Therefore, hence it is true. Justify பண்ணிச்சிருக்காங்களே, justify பண்ணிட்டோம், it is true. அவங்க கொடுத்துருக்குற அந்த ஈக்குவாலிட்டி ஈக்குவல் தான் அப்படிங்கிறத நாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ எழுதிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடை நான் ஒய்னு எடுத்திருக்கேன், எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒய்யை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். காஸ் இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா காஸ் ஆஃப்னு வரும். ஸோ காஸ் பை மைனஸ் தீட்டா நமக்கு மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ போத் ஆர் சேம்ங்கிறதுனால நமக்கு அதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம்.